அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நம்ம நேற்று பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை போட்டிருப்போம் சரிங்களா இந்து அறநிலையத்துறையிலிருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க அந்த பேப்பர் கட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருப்போம் சரிங்களா டெலிகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயும் போட்டிருப்போம் சரிங்களா டெலிகிராமில் இணையாதவங்க பார்த்தீங்கன்னா அறிவு போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணி எண்ணெய்கோங்க சரிங்களா இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இருபது போஸ்ட்டுக்கானது அதாவது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுங்க இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பணியிடங்கள் இருக்குது அந்த பணியிடங்கள் நிரப்பதற்காக இந்து சமய அறநிலைத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து மதியத்துக்கு மேலே டீடைல்டு நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க சரிங்களா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரியா இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் இருந்தீங்க அப்படின்னா யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் பே லெவல் பார்த்திங்க அப்படின்னா வந்து லெவன்த் ஓகேங்களா லெவல் ஓகேங்களா பதினொன்று ஓகேங்களா சேலரி ஸ்டார்டிங் சேலரி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா அதாவது பேசிக்கு ஓகேங்களா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்குங்க சரியா அப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஏ டிஏ வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் இது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பக்கமாக வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா சரிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலி பணியிடங்கள் அப்படிங்கக்கூடியது கேஸ்ட் வாரியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு சாதி வாரியாக ஒதுக்கப்பட்டிருக்குங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா நம்ம வெப்சைட்டில் இருக்குது அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராமில் இருக்குது எடுத்து பாருங்கள் சரிங்களா இதனுடைய அந்த வேக்கண்ட்டு எந்தெந்த இதுக்காக ஆதரவற்ற விதைகளுக்கு முன்னார் இராணுவத்தினருக்கு யார் இருக்கலாம் முன்னுரிமை இருக்குது யார் இருக்கலாம் முன்னுரிமை இல்லை அப்போ வந்து யார் பிளைண்டுக்கு ஏதாவது போஸ்ட் இருக்கா இல்லைங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்காங்க ஆர்டிசம் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சரியா ஓகேவா அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு உண்டான தகுதிகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சரிங்களா நம்ம இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெலிகிராம்லேயும் போட்டோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்னங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனை முழுசாவே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாலுமே அதை முழுமையாக யாருமே படித்து பார்க்க மாட்றாங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில்லாம் கொடுத்துருக்குறாங்க சேலரி எவ்வளோ என்ன பே குவாலிஃபிகேஷன் பா பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருங்க இது எதுவுமே பார்க்கறதுல தயவு செஞ்சு அதை எல்லாத்தையுமே பாருங்க சரிங்களா அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பற்றி கொடுக்குறோம் தகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா விண்ணப்பத்தாரர் வந்து இந்து அறநிலைய சட்டம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து ரிலிஜியஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரூ ஒரு ரூல் இருக்குங்க என்ன அப்படின்னா அதை இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ண முடியுங்க சரிங்களா எல்லாருமே இந்த விஷயத்துல அப்ளை பண்ண முடியாது அதே போல முஸ்லிம்க்கு அதே மாதிரி இருக்கு சரிங்களா ஓகேவா இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தால் மட்டுமே இந்த இந்து அறநிலையத்துறைய தேர்வை எழுதப்பட முடியுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுக்கல்வி அதாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் பொறு ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையாவது படிச்சிருந்தா போதுன்னா பள்ளி இறுதி தேர்வு அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது டென்த்து குவாலிஃபிகேஷன் டென்த்து அல்லது வந்து அதுக்கான ஈக்குவலண்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு உண்டான வயது வரம்பு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பொதுவாகவே ஏஜை பொறுத்துக்கு நம்ம எக்ஸாமுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஜூலை ஒன்றாம் தேதி படி எத்தனை ஏஜ் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் அப்படிங்க அப்படிங்கக்கூடியதான் பார்ப்பாங்க சரிங்களா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த எக்ஸாமில் ஒரு எஸ்சி அதாவது ஆதி திராவிடர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தெட்டு இருக்கணும் அதாவது இருபத்தெட்டு குறைஞ்சபட்சம் இருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இதுவே வந்து பழங்குடியினர் யாருங்க அதாவது எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைப் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு வந்து மினிமம் இருபத்தெட்டு இருக்கலாம் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு இருக்கலாங்க சரிங்களா அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எம்பிசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மினிமம் எவ்வளவு இருபத்தி இருபத்தெட்டு இருக்கலாம் அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு மட்டும்தான் இருக்க வேண்டும் சரிங்களா இதுவே வந்து பிற்படுத்தப்பட்டவர் அதாவது பிசி கம்யூனிட்டிக்கு வந்து மினிமம் இருபத்தெட்டு இருக்கலாம் அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இருக்கலாங்க சரிங்களா இந்த எஸ்சி எஸ்டி எம்பிசி அப்புறம் பிசி சரிங்களா இவங்க தவிர வேற யாராவது ஓசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க இதர பறிப்பினர் இதர வகுப்பினர் அதர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க ஒரு வேளை இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டுவெண்ட்டி எய்ட் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டிங்க ஓகேயா சரியா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வெள்ளி தாமரம் போன்ற உலோக தகடுகள் மீது முலாம் பூசுதல் ஓகேங்களா தங்க முலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த முலாம் பூசதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது வெள்ளி செயின் மேலே வந்து தங்க முலாம் பூசுறது அதை வந்து சாதாரண வாட்சி மேலே வந்து கோல்டன் கோட்டன் கோட்டிங் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்களேன் தங்கம் தங்கம் மாதிரி போட்டு தங்க வாட்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முலாம் பூசப்படுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதர மதிப்புடைய பொருட்கள் பற்றிய நுட்பமான அதாவது ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பொருட்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்பமான அதான் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடியதை சொல்லியிருக்காங்க இளநிலை தொழில்நுட்ப உதவியாளருங்கிறதே சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியான அனுபவம் நம்ம பெற்றுருக்கணும் சரிங்களா ரத்தினம் வைரங்கள் போன்றவற்றின் மீத தரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து நல்லா இருக்கா இல்லை வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கா அப்படிங்கக்கூடியதை தரம் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அனுபவம் இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர் தொழில் அதாவது வந்து இந்த நகை செய்கிறாங்க இல்லையா அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் விநியோகஸ்தராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வர்த்தகர் அதாவது ட்ரேடு மார்க்கை அந்த கடையில் வாங்கி கடைக்காரவங்க விற்கிறாங்களா இருக்கலாம் அது வந்து மாத்தி விடுற வேலை செய்றவங்களாம் இந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா ஐந்து ஆண்டுகள் அனுபவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி வாகனங்கள் செய்தல் தெய்வ திருமேனிகளுக்கு தங்கம் அதாவது கோவில் சிலைகளுக்கு தங்கம் இந்த இது பண்றாங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பஞ்சலோகம் முதலிய உலோக திருமணிகள் குறித்து அனுபவம் பெற்ற இருக்க வேண்டும் சரிங்களா கோவில் நகைகள் கோவிலுக்கு வந்து சாமிக்கு வந்து வாகனம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோளம் இது பண்ணுவாங்க தங்கத்திலேயே வெள்ளிலேயோ அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா அதை பற்றின நமக்கு வந்து அனுபவம் அப்படின்னு சொல்ல இருக்கணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரத்தின கற்கள் பற்றிய முழு விவரங்கள் மதிப்புமிக்க அணிகலன்கள் தங்கம் வெள்ளினால் செய்யப்படக்கூடிய வாகனங்கள் மற்றும் இதர இனங்கள் மதிப்பிடுதல் சரிங்களா அதாவது தங்கத்தில் செஞ்சுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைரத்தில் செஞ்சிருக்கலாம் வைடு எதை வேணால் ரத்தினத்தில் செஞ்சு ரத்தினத்தை பற்றினா முழு தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன்களை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும் தங்கத்தை பற்றியும் வெள்ளினால் செய்யப்படக்கூடிய வாகனங்களை பற்றியும் தங்கத்தினால் செய்யக்கூடிய வாகனங்களை பற்றியும் மற்றவர்களையும் பற்றி நமக்கு திறமை அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கணுங்க அதை ஆராய்ந்து இது வந்து சரியானதா குவாலிட்டியாக குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணனும் ஓகேவா அதை பண்ணனும்ங்கிறபாங்க சரிங்களா இது வந்து குவாலிபிகேஷன் நிர்ணயிக்கப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு எழுத்து தேர்வு ஒண்ணு ஒண்ணு இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் டெஸ்ட் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குதுங்க சரிங்களா இந்த எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணினா மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூப்பிடுவாங்க ப்ராக்டிகலுக்கு எக்ஸாம் கூப்பிட்டா மட்டும் தான் அதுக்கப்புறம் அதுலேயும் பாஸ் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்கன்னா நேர்முக தேர்வு இன்டர்வியூ அப்படிங்கிற கூட கூப்பிடுவாங்க சரிங்களா ஓகேவா அப்போ விண்ணப்பம் அப்படிங்கக்கூடியது இதுக்கு யாராவது எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டிய வேண்டிய நம்ம இந்த பிடிஎஃப் வந்து என்ன அப்படின்னா நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த அப்லோட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டு போட்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குங்க அந்த அப்ளிகேஷனை அவுட் போட்டு இதில் என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்க சொல்லக்கூடிய அட்டாச் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க அந்த அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்ரஸுக்கு கன்சர்ன் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்கள் சரியா ஓகே இந்த விண்ணப்பத்தோட என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற வைர வணிகர்கள் மற்றும் அணிகலன்கள் வணிகர்கள் சங்கம் அல்லது புகழ்பெற்ற பிரபல அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டறிவுன்னு சொல்லப்படக்கூடிய அனுபவ சான்றிதழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா இந்த எனக்கு இந்த ரத்தினங்கள் பற்றியும் அணிகலன்கள் பற்றியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தங்கம் பற்றி வெள்ளி பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்னு கூட சொல்ல சொல்லுவோம் இல்லைங்களா வேலை செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்கிறது இணைக்கணும் அதனுடைய சான்றிதழ்க நகல்கள் இணைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சான்றப்பமிட்ட கல்வித் தகுதி சான்றிதழ் நகல் இணைக்கணும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டஸ்டடு போட்ட சான்றிதழ்கள் நகல் இணைக்கணும் கல்வி சான்றிதழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலர்கள் கல்வியாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எவரேனும் அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லி சொல்லுவாங்களே நன்னடத்தை சான்றுன்னு சொல்லுவாங்களே ஹிஸ் கேரக்டர் அண்டு கேரக்டர் அண்ட் கன் கண்டக்டர் இஸ் குட் அப்படின்னு சொல்லி நம்ம டிசியில் கூட இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாகவே காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வாங்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணியில் எதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து என்ஓசின்னு சொல்லப்படக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னா தடையின்மை சான்றிதழைய வாங்கி அதனுடைய நகல் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கோவில் தொடர்பான ஓகே திருக்கோவில் தொடர்பான பணிகளான ஆபரணங்கள் கவசங்கள் வாகனங்கள் முதலீடு செய்தல் பழுது பார்த்தல் பணிகளில் போன்ற பணிகளில் தானாகவோ அல்லது ஒரு குழுவுடனோ பணி செய்திருந்தால் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இந்த மாதிரி கோவிலில் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உண்டான முழுமையான விவரங்களும் அதற்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட்டினுடைய நகல்களும் கண்டிப்பாக இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா அவன் மேலே சொல்லியிருக்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஓகேங்களா அந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இணைச்சி ஓகேவா என்னைக்கு அப்படின்னா பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் போஸ்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கு பின்னாடி என்ன பண்ணால் அவங்க கைக்கு கிடச்சாலும் என்ன பண்ண முடியாதுங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஓகேவா இதுதாங்க இந்த வீடியோ நான் சொல்கிறதுக்கு வந்திருந்தா சரிங்களா எப்போ எடுத்தாலுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து பாருங்க ஏஜுக்கு என்ன இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது எக்ஸசைஸ் ஏதாவது கேட்குறாங்களா அல்லது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நமக்கு தகவல்கள் தெரியுதா புதுசாக ஏதாவது ஆட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கக்கூடியதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகேவா ஓகேங்க இந்த வீடியோ பதிவு பகிர்றதுக்கு வந்தேன் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்